இருபத்தொன்பது முப்பது அதிகாரம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபோடு பேசினார் பேசினார்னு வரும். ஆகவே எப்போ பெயர்செபா வனாந்தரத்தில் வெறும் கோலும் கையுமாய், ஒரு சல்லிக்காசு யாக்கோபு கையில் கிடையாது, வெறுமையாக இருக்கும்போது தேவனோட ஒரு ஒரு பொருத்தனை பண்ணினான் அந்த யாக்கோபு. மாமனாருடைய போய் இருபது வருஷம் கர்த்தரோட நல்ல உறவு, தேவனோடு நெருங்கினான், நல்லா ஜோமன்னான், கர்த்தர் திட்டம் கேட்டு 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 அவன் செயல்பட்டான். இருபது வருஷத்தில் கர்த்தரனை பெருக பண்ணினார். இது வரைக்கும் நல்லா போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் ராத்திரி தேவன் சொப்பனத்தில் ஒரு தூதன் மூலமாக பேசுகிறார். வாசிங்க 31:11-13. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியமுள்ளவர்களுமா இருக்கிறது. லாபன் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு, இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். நல்ல கவனிங்க, 20 வருஷம் பிரச்சனை தான், ஆனா ஆசீர்வாதம். இப்ப திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் யாக்கோபோடு பேசுறார். மூணு காரியம் சொல்றார் பாருங்க, மூணுக்கு சம்பந்தம் இருக்குது. ஒன்னு என்ன சொல்றாரு, யாக்கோபே கடாக்களை பார்க்கிறேன், அது குட்டி போடுறதை நான் பார்க்கறேன், உனக்கு என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுச்சோ அந்த சம்பளத்தை தான் கடா என்ன செய்து குட்டி போடுது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, உன் மாமா லாபான் செய்வதெல்லாம் நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். மூணாவது சொல்றாரு, நீ எலும்பி பொட்டியை கட்டிட்டு எங்க போ, பெத்தேலுக்கு, அங்க ஒரு பொருத்தனை பண்ணியில 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆண்டவரே, நான் திரும்ப வந்து உம்மோடு வைத்து இந்த உறவுக்கு அடையாளமாய் நான் இந்த பெத்தேல வந்து நான் உமக்கு காணிக்கை செலுத்துவேன், பொருத்தனை பண்ணில எழுப்பிப்போ அப்படின்றார். ஏன் காரி சொல்றாரு, பெத்தேல ஏன் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். இப்போ 20 வருஷம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஆனா ஆசீர்வாதம் பெருகின உடனே இப்ப யாக்கோபுடைய சிந்தை எல்லாம் ஆடு என்ன குட்டி போடும், இதுதான் அவன் சிந்தை. என்ன சிந்தை, யாக்கோப் என்ன பண்ணுவானா, இந்த ஆடுகள் அது இனப்பெருக்க பண்ணுகிற காலத்தில் இவன் சில ஞானமான ட்ரிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணுவான். அப்படி பண்ணும் பொழுது அது குட்டி போடுறதையும் சம்பளமாக வரும். இப்போ இவன் மைண்டில் என்னென்னா, ஆட்டு மந்தையை எப்படி பெருக்கிறது. இவனுக்கு ஆசீர்வாதம் யார் கொடுத்தது, யார் கொடுத்தது, கர்த்தர். இவன் என்ன சொன்னான், நீ எல்லாம் எனக்கு கொடுக்கும்போது நான் எங்கே வருவேன், பெத்தேலுக்கு வருவேன். இப்போ பெத்தேல மறந்தே போயிட்டான். ஆசீர்வாதம் வந்தோடைய கால்குலேஷன்லாம் மந்தையை பெருக்குவது. நம்ம அப்படி தான் வேலை கிடைக்கிற வரை நல்ல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம், வேலை கிடைச்சவன பொருத்தனைலாம் காத்துல போயிடும். தொழில் ஆரம்பத்தில் நல்ல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம், தொழில் விருத்தியான எங்கான் பாஸ்டர் முன்ன மாதிரி என்னால் ஜெபம் பண்ணுவேன், ஊழிய செய்த உண்மைதான், இப்போ எங்க டைட் ஒர்க்கு, குடும்பத்தை பார்க்க முடியல, வேலையை பார்க்க முடியல, தொழிலை பார்க்க முடியல. ஆசீர்வாத பெண் மைண்டெல்லாம் அதில் வச்சிடுறோம். தேவனுக்குன்னு நாம் செய்த தீர்மானம், கர்த்தர் நம்மை உணர்த்தி நாம் செய்த பொருத்தனை, பிரதிஷ்டை, இதெல்லாம் மறந்துடும். ஜெபிக்க நேரம் இல்லை, வேதவாசிக்க நேரம் இல்லை, கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை. ஆரம்ப நாட்களில் உமக்கு இந்த ஊழியை செய்வான்றவர் எல்லாம் பொருத்தனை பண்ணோம், இன்னைக்கு அதை மறந்தே போயிட்டோம். சில பாவங்களுக்கு மனம் திரும்பி என் சாட்சி காத்துக்கொள்வேன்னு பொருத்தனை பண்ணோம், இன்னைக்கு மறந்துட்டோம். ஏன், நம்ம சிந்தை ஆட்டு கடாக்கள் மேல் விழுந்தது. இப்போ ஆண்டர் பார்த்தாரு, இந்த யாக்கோபு ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், பெத்தேலை நினைச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ ஆட்டு மந்தையும் நினைக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஏப்பா உன் சம்பளத்தையும் நான் பார்க்குறேன், உன் மாமலை செஞ்ச காரியத்தில் நான் செய்த அற்புதம் எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் விட்டுட்டு நீ எங்கே போகணும், இப்போ பெத்தேலுக்கு போ அப்படின்னு தான் இப்போ யாக்கோபுக்கு புரியுது. மனைவியெல்லாம் கூட்டு பேசுகிறான், பிள்ளையெல்லாம் பேசுகிறான், கர்த்தரோடு பேசிட்டாரு, நான் எங்கே போகணும், பெத்தேலுக்கு. சட்டி முட்டி எல்லாம் கட்டிட்டான், கட்டி எடுத்துட்டு பெத்தேலுக்கு ட்ராவல் பண்ணுகிறார். நேராக கானான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் பொழுது யாக்கோபு வர்றத அவங்க அண்ணன் ஏசா கேள்விப்படுறான். 20 வருஷ பகை அவங்க நினைவுக்கு வந்தவுடனே 400 பேரை கூட்டிகிட்டு வரான். யாரை தேடி, யாக்கோவை பார்க்குறதுக்கு. யாக்கோபுக்கு இது கேள்விப்பட்ட உடனே 32:32 யாக்கோபு ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் தானப்பா சொன்னீங்க பெத்தேலுக்கு போன்னு சொல்லி, நான் பொறுத்த நிறைவேற்ற வந்தேன், ஆனால் என் அண்ணன் வந்து என்னை அழிக்க பார்க்குறானே. ஆண்டு பாருங்க, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் யாக்கோபை ஏசாவின் கையிலிருந்து தப்புவித்தார், பாதுகாத்தார், அற்புதம் செய்தார். அல்லேலூயா. எல்லாம் காரியம் மாறுதலாம் முடிஞ்சிருச்சு, ஏசா சமாதானம் ஆயிட்டாரு. இப்போ ஏசா சொல்றாரு யாக்கோபை பார்த்து, ஏப்பா தம்பி வா, நம்ம எங்கே போகலாம், ஊருக்கு போகலாம், நீ குழந்தை குட்டிலாம் வச்சிருக்கிற, உனக்கு பாதுகாப்பு தேவை, நான் என்ன செய்கிறேன் கூடவே வரேன். கர்த்தர் யாக்கோபுக்கு
செகண்ட் டைம் ரிமைண்ட் பண்ணுகிறார். நீ எங்கே போகணும்? பெத்தேலுக்கு போகணும். சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிவிலகும் பொழுது, ரட்சிக்கப்படாதவர்களை கொண்டும் கர்த்தர் நம்மை எச்சரிப்பார். ஏசா கர்த்தரை அறியாதவன், துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறவன், ஆனால் அவன் மூலம் ஒரு எச்சரிப்பு வந்துச்சு. ஆனால் யாக்கோபு என்ன பதில் சொன்னான்? இல்லை இல்லை, நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன்னா. சரி, ஏசா போயாச்சு. இப்போ யாக்கோபு எங்கே போகணும்? பெத்தேலுக்கு போகணும். என்ன செய்தாராம்? நல்ல கவனிங்க, ஏசா கையில் இருந்து அவனை தப்பு வச்சார் கர்த்தர். இப்போ யாக்கோபு எங்கே தான் போயிருக்கணும்? எங்கெங்க போயிருக்கணும்? பெத்தேலுக்கு போயிருக்கணும். ஐயா எங்கே உட்காந்துட்டாரு? சீகாமல் பார்த்தான், சூப்பரான ஏரியாவாக இருக்குது, மந்தையில் நல்ல மேய்க்கலாம் போல இருக்குது. சும்மா டெம்பரரியாக இருந்தால் கூட கத்தரை தட்டி தட்டி அனுப்பிவிட்டுருப்பார் உடனே. இவன் டெம்பரரியாக இல்லை, அவன்கிட்ட அங்கே இருக்கிறவன்கிட்ட காசை கொடுத்து நிலத்தை சொந்தமாக வாங்கி பட்டா போட்டான். எங்கே? சீகேமில் தங்கிட்டான். கத்தருக்கு செய்த பொருத்தனையை பெத்தேல் என்ன செய்துட்டான்? யாக்கோபு மறந்து போனான். சீகேமிலே குடியிருந்தான். சீகேமில் தங்கின உடனே அவன் ஒரு காரியம் செய்கிறான் பாருங்க, பலிபீடம் கட்டினான். யாருக்கு பலிபீடம் கட்டுறான்? யாருக்குங்க பலிபீடம் கட்டுறான்? கத்தர் பலிபீடம் கட்டி ஏல் எலோகே இஸ்ரவேல் அப்படின்னு பேரும் வச்சிடறான். நம்ம நினைக்கலாம், யாக்கோபு எவ்வளோ ஒரு பரிசுத்தவான் தேவ மனுஷன், எடை வாங்கினே ஃபஸ்ட் எதை கட்டுறான்? கத்தர் என்ன சீகேமனை பலிபீடமாக கட்ட சொன்னார் அவனு. இது எப்படி அப்படின்னா, ஆரம்பத்தில் கத்தர் நிறைய பொருத்தனை பண்ணுவோம். அந்த உறவில் ஆண்டவரை இனி இவ்வளோ நேரம் சோ பண்ணுவோப்பா, இந்த ஊழியம் பண்ணுவேன், இப்படிலாம் எல்லாம் பொருத்தனை பண்ணிடுவோம். கத்தனுமே ஆசீர்வச்ச உடனே அந்த பொருத்தனையெல்லாம் மறந்துடுவோம். சபைக்கு வர்றதே நமக்கு திருப்தியாக இருக்கும். நான் தான் தசமம் காணி கொடுக்குறேன்ல பாஸ்டர், யாக்கோபா போல நான் தான் பலிபீடம் கட்டிட்டேன்ல, பெத்தேலு போகாட்டி என்ன? பலிபீடம் கட்டினாலே கத்தர் ஆராதிப்பத்தானே? இல்லைங்க, தேவன் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த தீர்மானத்தில் உண்மை. அந்த பொருத்தனைங்கிறது அவரோடு இருக்கிற உறவில் இருக்கிற உண்மை கடையாளம். நம் ஆண்டவரோட உறவில் உண்மையாக இருப்போம்னா தீர்மானத்தை உண்மையாய் நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. கத்தர் பெத்தேலுக்கு போனா, இவன் பெத்தேலுக்கு போகல, சீகேமன் உட்காந்துட்டு பலிபீடம் கட்ட திருப்தி ஆனான். அநேக நேரங்களில் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஆதி அன்பை இழந்துருவோம், அந்த ஜப வாழ்க்கையெல்லாம் விட்டுருவோம், அவரோட உறவை விட்டுருவோம். இப்போதைக்கு சபைக்கு வருவோம், ஆனால் அதுவே நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆரம்பத்தில் ஊழியம் செய்திருப்போம், இன்னைக்கு ஊழியம்லாம் இருக்காது, ஆனால் சபைக்கு வர்றது காணி கொடுத்து அதிலே திருப்தி அடைஞ்சு சொல்லுவோம், நான் அந்த சபைக்கு ரெகுலராக வரேனே. கர்த்தரை விரும்புகிறவர் அல்ல, தேவனோடுகிற உறவில் அந்த உண்மையின் அடையாளமாக தீர்மானத்தை நிறைவேற்றுவதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு சீகேமில் தங்கின உடனே தேவனுக்கு என்ன விருப்பம்னா, இவன் ஆதி அன்புக்கு திரும்பி வரணும். பெத்தேலுக்கு என்ன செய்யணும்? வரணும். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு பின்வாங்கும் பொழுது கர்த்தர் திரும்ப கொண்டு வர நெருக்கங்களை அனுமதிப்பார். சீகேமில் குடியிருந்த உடனே பலிபீடம் கட்டினானா இல்லைங்களா? அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா வேண்டாவா? பலிபீடம் கட்டினா ஆசீர்வதிக்கணுமா வேண்டாவா? ஆனால் 35 ஆசை பாருங்க, யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பசங்க, ஒரே பொம்பளை பிள்ளை. அந்த ஒத்த பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கை சீரழிந்தது, தீனாளின் வாழ்க்கை சீரழிந்து போனது. யாக்கோபினுடைய 12 பிள்ளை, 2 பிள்ளைங்க சிமியோனும் லேவியும் கொலைகாரனை மாறினார்கள். யாக்கோபு பதறான், ஐயோ என் சமாதானம் போச்சு. யாக்கோபின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது, சமாதானம் பறி போனது. ஏன் கர்த்தர் அனுமதிச்சார்? ஆதி அன்பை யாக்கோபு விட்டு விட்டான். ஆசீர்வாதம் பெருகின உடனே அதன் மேலே சிந்தை. எனக்கு அருமையானவர்களே, வேலை, தொழில், பணம், உறவு, குடும்பம், இதெல்லாம் கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம். ஏன் கொடுத்தார் தெரியுங்களா? இன்னும் நம்ம கத்தர் உண்மையாக இருக்கணும் தான். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? ஆசீர்வாதம் வந்த உடனே அவரோடு அந்த அன்பை விட்டு விலகிடுறோம். ஜெபிக்க நேரம் இல்லை, கத்தரை தேட நேரம் இல்லை. எவ்வளவோ பொருத்தனை செய்தோம், எவ்வளவோ தீர்மானம் பண்ணோம், எவ்வளவோ தவறுகளுக்கு மனம் திரும்ப, அதெல்லாம் காத்தில் விட்டுறோம். திரும்ப நம்ம நினைப்பலாம் என்ன, நான் ஆலயத்துக்கு வந்தால் போதும். இன்னைக்கு மனம் திரும்பும்படி கத்தர் அழைக்கிறார். அந்த ஆதி அன்பு, நீ ஆரம்பத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்க, எவ்வளோ அன்பு, கத்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தோம், எதையும் விட்டு கொடுத்தோம், எதையும் சகித்தோம். அந்த அன்புக்கு திரும்ப வரும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா.